லெமூரியா என்ற கண்டம் இந்துமா கடலில் உள்ளதாக 1864 சொன்னவர் பிலிப்ஸ் கிளேட்டர் என்ற ஆய்வாளர். அவர் மடகாஸ்கர், இந்திய, ஆஸ்திரேலிய நிலங்களில் இருந்த லெமூர் என்ற வகை உயிரினங்களின் ஒற்றுமைகளை கொண்டு இந்த நிலங்களுக்கிடையில் நிலவழி தொடர்புகள் இருந்திருக்க வேண்டும் என்று கணித்தார். இதன் தொடர்ச்சியாக இந்த நிலங்களை இணைத்த ஒரு பெருநிலம் இருந்திருக்க வேண்டும் என்றும் அதற்கு லெமூரியா என்றும் பெயரிட்டார். இந்த நிலம் ஒரு பெரிய விண்கல்லின் தாக்குதலால் உண்டான நிலநடுக்கத்தாலும் நீரூடியாலும் அழிந்திருக்க வேண்டும் என்றும் கணித்தார். ஆனால் கிரேக்க தத்துவ ஞானியான பிளாட்டோ கிமு 350களிலேயே அட்லாண்டிக் கடலில் அட்லாண்டிஸ் என்ற ஒரு பெருநிலம் இருந்ததாகவும் அது நீரில் மூழ்கியதாகவும் ஒரு ஊகம் வெளியிட்டிருந்தார். உண்மையில் அட்லாண்டிஸ் என்ற அந்த அழிந்த தீவின் பெயராலேயே பிளாட்டோவின் கருத்தை பின்பற்றி அட்லாண்டிக் கடலுக்கு இந்த புதிய பெயர் வழங்கப்பட்டது. இங்கு ஒரு சிறு விளக்கம் தேவைப்படுகிறது. அட்லாண்டிஸின் அரசனாகிய போசிடோனின் மகனாக அட்லாஸ் வருவதால் அட்லாஸின் பெயரால் அட்லாண்டிஸ் தீவுக்கோ அட்லாண்டிக் கடலுக்கோ பெயர் வரவில்லை. மாறாக அட்லாஸ் என்ற மலைக்கே அவனது பெயர் இடப்பட்டது. இவன் காட் ஆஃப் நேவிகேஷன், அதாவது கடல் வழி காணும் கடவுளாகவும், காட் ஆஃப் அஸ்ட்ரானமி, அதாவது வானாராய்ச்சி கடவுளாகவும் கிரேக்க புராணத்தில் அறியப்படுவதால், அதாவது பூமியோடும் வானத்தோடும் தொடர்புடைய கடவுளாக அறியப்படுவதால், பூமியிலிருந்த ஒரு அட்லாண்டிஸ் போலவே வானத்திலும் ஒரு அட்லாண்டிஸ் இருப்பதாக நம்பப்பட்டதால், அதாவது பூமியிலிருந்த சிவனின் மேருமலை இப்போது வானத்தில் உள்ளதாக நாம் கருதுவதை ஒப்பிட்டு பாருங்கள். இவனின் பெயரால் பூமியையும் வானத்தையும் இணைக்கும் மலையாக ஆப்பிரிக்க பெருநிலத்தின் வடமேற்கு எல்லையில் உள்ள மலை கருதப்பட்டதால் அது அட்லாஸ் மலை என்று பெயரிடப்பட்டது. இந்த மலை விண்ணுலகை தாங்குவதாக நம்பப்பட்டதால்தான் அட்லாஸ் விண்ணண்டத்தை தாங்குவது போல சித்தரிக்கப்படுகிறான். அட்லாஸை பற்றி இவ்வளவு தெளிவான விளக்கத்தை இதுவரை யாரும் கொடுத்ததில்லை. ஏனெனில் அட்லாஸ் தாங்கியிருக்கும் அண்டம் பூமியா அல்லது விண்ணண்டமா என்ற குழப்பம் இன்று வரை தீராமல் இருந்தது. அதனால்தான் பூமியின் வரைபடத்திற்கு அட்லாஸ் என்றும், பூமியில் ஓடும் சைக்கிள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்திற்கு அட்லாஸ் சைக்கிள் என்றும் பெயரிடப்பட்டது. கிரேக்க புராணத்திற்கும் கூட ஒரு தமிழனால்தான் சரியான விளக்கம் கொடுக்க முடியும். நிற்க, தென் கடலோடு தொடர்புடையவனாக அட்லாஸ் கருதப்பட்டதால் தென் அலை என்ற பெயர் மருவியே அட்லாஸ் என்ற பெயர் வந்தது. அலை என்பது அலாஸ் என்றும், தென் என்பது அட் என்றும் மருவி அட்லாஸ் என்ற பெயர் உருவானது. அதனால் அட்லாண்டிஸோடு இவன் தொடர்புடையவனே ஒழிய இவனால் அட்லாண்டிஸிற்கு பெயர் வரவில்லை. இந்த வீடியோத்தை முழுதாக பார்த்த பிறகு மீண்டும் இந்த பகுதியை பாருங்கள். அப்போது இன்னும் தெளிவாக இங்கு சொல்லப்படும் கருத்து உங்களுக்கு புரியும். அட்லாஸ் என்ற அந்த அழிந்த தீவின் பெயரையும் அது சார்ந்த விவரணங்களையும் எகிப்திலிருந்து தனது மூதாதையரின் மூலமாகத்தான் பிளாட்டோ அறிந்தார். அந்த தீவின் அமைவிடத்தை அட்லாண்டிக் கடலில் இருப்பதாக கற்பிதம் செய்தவர்தான் பிளாட்டோ. இந்த கற்பிதத்தை அவர் எந்த ஆதாரமும் இல்லாமலேயே செய்தார். எனவே அட்லாண்டிஸ் என்ற தீவு அங்குதான் இருந்தது என்பதற்கு வேறு ஆதாரம் ஏதும் இல்லை. எனவே 1864 அகழ்வாய்வுகளின் அடிப்படையில் ஸ்கிளேட்டர் சொன்ன லெமூரியாவும், கிமு 350களில் பிளாட்டோ சொன்ன அழிந்த நிலமான அட்லாண்டிஸும் ஒன்றே என்று கருத வாய்ப்பிருக்கிறது. உலகின் குளிர் பிரதேசங்களில் உயிர்கள் தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் குளிர் நாடுகளின் மனித பெருக்க விகிதத்தை விட வெப்ப நாடுகளின் மனித பெருக்க விகிதம் அதிகமாக உள்ளது. இதன் அடிப்படையிலும் அட்லாண்டிஸ் என்பது இந்துமா கடலில் உள்ள லெமூரியாதான் என்று உணர முடிகிறது. அட்லாண்டிஸ் என்ற அந்த அழிந்த நிலம் இந்துமா கடலில்தான் உள்ளது என்பதற்கு பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஆங்கில வரலாற்று நாவலாசிரியரின் புதினமான நியூ அட்லாண்டிஸ் ஆதாரமாக உள்ளது. அவர் அந்த நூலில் அழிந்த அந்த நிலத்தின் எச்சப்பகுதிகள் இலங்கையும் தமிழகமும் தான் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். அவரது புதினத்தில் அவரது கப்பல் தென்னமெரிக்காவின் பெருதேசத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கியதாகவும், அந்த கப்பல் நேர் மேற்கு திசையாக 150 நாட்கள் பயணித்து பென்சேலம் என்ற தேசத்தை அடைந்ததாகவும் வர்ணிக்கிறார். அந்த பென்சேலம் என்பது தமிழகம்தான் என்று த சீக்ரெட் பிஹைண்ட் த கன்செப்ஷன் ஆஃப் ராயல் சொசைட்டி என்ற எனது ஆங்கில விடயத்தில் நிறுவியுள்ளேன். எனவே பிரான்சிஸ் பேக்கனின் கூற்றுப்படியும் அட்லாண்டிஸ் என்ற நிலம் இருந்த இடம் இந்துமா கடல்தான்.
அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் சொல்லாய்வை மேற்கொள்ளும் போது இதுதான் உண்மை என்பது உங்களுக்கு புரியும்.